ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அவனுக்கு சொந்த நீ சொல்லிக்கொள்ளவோ நண்பர்களோ யாருமே கிடையாது ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான் அந்த கிராமத்தில் போய் பிச்சை எடுப்பான் ஜனங்கள் என்னென்ன கொடுக்குறாங்களோ வாங்கி சாப்பிடுவான் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவன் கழித்து கொண்டு வந்தான் அந்த ஊரில் இருந்த ஒரு பாலடைந்த மண்டபத்தில் அவன் தங்கியிருந்தான் அப்போ அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க ஒரு நம்பிக்கையுமே கிடையாது யாருமே அவனுக்கு சொந்தனி இல்லாததினால வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டு வந்தான் அப்போ அவன் தங்கி இருந்த அந்த பாலடைஞ்ச மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரம் வந்து பட்டு போய் வேரோடு பட்டு போய் இருந்தது அவன் அடிக்கடி அதில் உட்காந்து சாப்பிடும்போது அந்த மரத்தை பார்ப்பான் அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்று அந்த பட்டை மரத்தை பார்த்து சொல்வான் இந்த பட்டை மரமும் நானும் ஒன்று தான் பட்டமரமே பட்டமரமே நானும் நீயும் ஒன்று நாம் பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி அந்த பட்டமரத்தை போல தான் என் வாழ்க்கையும் இருக்குது உனக்கும் யாரும் கிடையாது எனக்கும் யாரும் இல்லை உனக்கும் சொந்தம் யாரும் இல்லை நீனும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நானும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஏதோ உயிரோடு இருக்கிறேன் உன் நிலமையும் என் நிலமையும் ஒன்று தான் இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பானும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை சோகம் துக்கம் வருதோ உடனே அந்த பட்டை மரத்துக்கிட்ட போய் நின்று அந்த மரத்தடியில் நின்று மரத்தோடு பேசிக்கிட்டு இருப்பான் நான் சாய்ந்தரம் நேரம் அது அடியில் உட்கார்ந்து அதோடு பேசிக்கிட்டு இருப்பதை ஜனங்கள் பார்த்து இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுச்சி ஏதோ தன்னால் பேசிக்கிட்டு இருக்கானே பார்த்துட்டு போவாங்களாம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த பல பிச்சைக்காரர்கள் பேசிக்கிட்டாங்களாம் தூரத்தில் ஒரு ஊரில் பெரிய திருவிழா ஒன்று நடக்குது அந்த திருவிழாவுக்கு போனால் அங்கே சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ எல்லாமே நல்லா கிடைக்குது அதனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த திருவிழா நடக்கும் நாங்களாம் அங்கே போக போகிறோம்னு சொன்ன உடனே இவனும் யோசித்தான் நான் எத்தனை நாளைக்கு இங்கேயே இருக்கிறது சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்குதுன்ட்டு அவங்களோட சேர்ந்து அவனும் அந்த தூரத்து ஊருக்கு போயிட்டான் அங்கே போய் நாட்கள் கடந்தது ஒரு ஆறு மாதங்கள் ஆன பிறகு அவனுக்கு ஒரு ஆசை நான் இருந்த அந்த ஊருக்கு போய் பார்ப்போமே அந்த திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போனாங்க இவனும் திரும்பவும் பழையபடி அதே ஊருக்கு வந்து அதே மண்டபத்துக்கு வந்தான் பாலடைஞ்ச மண்டபத்துக்கு நெருங்குன உடனே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி என்னென்னா அந்த மரம் அழகாக நிறைய இலைகள் தளிர்த்து பசுமையாக காணப்பட்டது இந்த மரத்தை உடனே அவன் கண்ணுக்கு ஆச்சரியம் நம்பவே முடியல இங்கே இருந்திருந்த பட்டை மரமாக இது இந்த பட்டை மரம் தளிர்த்து விட்டதா எப்படி இது எப்படி நடந்தது இப்போ அங்கே போயிருந்த மலையில் அந்த மரம் நல்லா அழகாக தழுத்திருந்திருக்குற இந்த ஆறு மாதம் இடைவெளியில் இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் இந்த பட்டை மரம் ஒன்றுக்கும் ஆகாதுன்னு நினச்சோம் இதுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குத அழகாக தழுத்து நிற்கிறதே இதைப்போலத்தான் அப்போ ஒருவேளை என் வாழ்க்கை இன்னைக்கு போன நிலமையில் இருந்தாலும் எனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை அவன் மனசில் வந்துச்சான் அந்த மரத்தை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் கடவுளே இந்த மரத்தை செழுமையாக வச்சது மாதிரி எனக்கும் ஒரு வாழ்க்கையை நீ தரமாட்டாயா நீ வானத்தை பார்த்து கடவுளை நோக்கி கேட்டானாம் திரும்பவும் அவனுடைய பழைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்தான் போய்கிட்டே இருந்தான் பிச்சை எடுத்தான் சாப்பிட்டான் ஆனால் மனசில் ஒரு நம்பிக்கை இந்த பட்டை மரம் நல்லா ஆகினது போல் நானும் ஒரு நாள் நல்லா ஆவேன் அவனுடைய பாருங்க மனசில் ஒரு நம்பிக்கை மனுஷனுடைய வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு சாபமாக என்ன நடக்குமோ தெரியாது ஆனாலும் நாளைக்கு இருப்போம் நம்ம செய்கிற காரியங்களில் நடக்குங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பாருங்கள் அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்த உடனே அவனுக்கு ஆசை எப்படியாவது வாழணும் கடவுளே எனக்கு ஒரு வழியை தாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் பிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு தெரு வழியாக நடக்கும்போது அங்கே ஒரு பேப்பர் பறந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து எடுத்தான் எடுத்து பார்த்த உடனே அந்த பேப்பரில் பாருங்கள் ஒரு வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒன்பது என்று எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்த உடனே வாசித்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் எப்படி எந்த மனுஷனையும் பிரகாசிக்குமாமே அப்போ என்னையும் அது பிரகாசிக்குமா யார் அந்த ஒளி என்ன அந்த ஒளி இந்த வார்த்தை உண்மையா என்று அவனுக்குள்ள ஒரு மனசில் ஒரு ஒரு கேள்வி இந்த கேள்வி அவன் மனதில் அப்படியே இருந்தது அந்த ஒளியை பற்றி எப்படியாவது அறியணி பல நாட்கள் பிரயாசப்பட்டான் இப்படியே இன்னும் வாழ்க்கை நாட்கள் கடந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன பண்ணால் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருந்தது அந்த ஊருக்கு போகும்போது அவன் பிச்சை எடுத்து கொண்டு போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்த ஒரு பில்டிங்கில் அவன் பார்த்து அந்த வசனம் அழகாக எழுதியிருந்தாங்களா உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அதை பார்த்த உடனே இவனுக்கு டக்குனி ஞாபகம் வந்துடுச்சு பட்டை மரத்துக்கு வாழ்க்கை வந்தது மாதிரி இந்த ஒளியால் எனக்கு ஒரு வாழ்க்கை வருமா பார்த்தா அது ஒரு சர்ச்சு சர்ச்சு வாசல்ல இந்த வசனத்தை எழுதியிருக்காங்க உடனே இதை பற்றி எப்படியாவது அந்த ஒளியை பற்றி தெரியணே அவன் உள்ளே போய் அங்கே ஒரு போதகர் இருந்தாராம் அந்த போதகர்கிட்ட போய் கேட்டான் ஐயா வாசலில் ஒரு வசனம் எழுதியிருக்கீங்களே அதில் ஒரு ஒளின்னு சொல்லியிருக்கீங்களே அது யார் எந்த மனுஷனையும் அது பிரகாசிப்பிக்கும் என்று என் மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்குது இதை பற்றி கொஞ்சம் கேட்ட கேட்டவுடனே அவர் அன்போடு அவனை அரவணைச்சி அந்த ஒளி யாரும் இல்லப்பா அவர்தான் ஏசு கிறிஸ்து உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி குடிகாரனாக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாய் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி யார் யார் அவரை நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள மேன்மைப்படுத்தி வைக்கிற ஒரு உண்மையான தெய்வம்தான் அவர் அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் உன்னை உயர்த்தன்னா அவர்கிட்ட உன் இருதயத்தை ஒப்புக்கொடு உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு கொடுத்து அவரை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உன்னை அவர் ஆசீர்வதித்து பிரகாசமடையச் செய்வார் சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் அவன் இருதயத்தை தொட்டது அப்படி என்றால் நான் என்னையா செய்யணும் உடனே உன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுது உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடு அப்படி நீ ஒப்பு கொடுத்தால் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ சொல்லி அன்போடு பேசி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அடுத்த வாரம் ஆராதனைக்கு வப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார் இவனும் போயிட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம் இயேசுவை அறிந்து கொண்ட உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான் அவர் சொன்ன உடனே அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால அவன் மனசில் ரொம்ப சந்தோஷம் சமாதானம் உலகம் தர முடியாத ஒரு சமாதானம் உடனே அவனுக்கு இன்னொரு நம்பிக்கை என் வாழ்க்கையில் அப்போ நான் உயரப்போகிறேன் ஒளியாகி ஏசு எனக்குள்ளே இருக்கிறார் என்னை உயர்த்துவார்னு நம்பிக்கை தொடர்ந்து அந்த சபைக்கு போனான் கத்தர் அவனுக்கு ஒரு தொழில் செய்ய ஒரு வழியை கொடுத்தார் ஒரு சின்ன தொழில் அதை உண்மையை உத்தமமாய் செய்தான் உத்தமமாய் செய்ததுனாலே கத்தர் அவனை உயர்த்தினார் அவனுடைய வாழ்க்கை செழித்தது பாருங்கள் அந்த ஒரு சின்ன நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவனை அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தது அருமையான சகோதரனே சகோதரியே இப்பொழுது இருக்கிற அந்த கொரோனா கொடிய காலம் இந்த கொடிய காலத்தில் நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க தங்களுடைய தொழிலை இழந்துட்டாங்க நிறைய நஷ்டம் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து போயிட்டாங்க வாழ்க்கையில் நம்பிக்கையே போன ஒரு நிலைமை சிலருடைய வாழ்க்கையில் பட்ட மரத்தை போன்ற ஒரு நிலமையில் இன்றைக்கி இருக்கிறோம் இன்றைக்கி நாம் அதை குறித்து தளர்ந்து போகவே கூடாது மனுஷன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அது எல்லாம் நிரந்தரம் கிடையாது அது எப்படினாலும் அது மாறும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த கொரோனா ஒரே நாளில் கூட ஒளிந்து போகும் ஆகவே ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் நம்பிக்கையை மாத்திரம் இழந்துராதுங்க என் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேங்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் கத்தரை நம்புவோம் ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் அவரை நம்புகிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறவர் அவரே உண்மையான தெய்வம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற பொழுது எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை நடத்துவார் காட் பிளஸ் யூ